இணைந்து சிவினியர்களுக்கு வணக்கம். மாற்றங்களை தரும் மார்ச் மாதம். ஏன் மாற்றங்களை தரும் மார்ச் மாதம்? அதிகமான கிரகங்களுடைய மாற்றங்களும் நகர்வுகளும் இந்த மார்ச் மாதம் உண்டு. முக்கியமாக குரு, இந்த குரு கிரகம் ஒரு ராசியை அட்வான்ஸ் பண்ண போகுது இந்த மாதம். அதாவது மார்ச் மாதம் 26ஆம் தேதி குரு ஒரு ராசியை முன்கூட்டியே இடம் பெயரக்கூடிய காலம். ராகு கேதுடைய பெயர்ச்சி, முக்கியமான மாற்றங்கள் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். சரி, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும்ன்றதை நம்ம டீட்டெயிலாக நிச்சயமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்கள் நண்பர்களோட உங்கள் உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மிதுனம் ராசி மார்ச் மாத ராசி பலன். இந்த மார்ச் மாதத்தில் மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசிநாதன் புதன். இந்த மாத துவக்கத்தில் 10வது வீடான மீனத்தில் புதன் நீச்சம் பெற்று குருவுடைய பார்வை. நீச்சம் பெற்ற புதனை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு மந்த நிலை, ஒரு மனநிலை, ஒரு மாறுபடும் நிலை. இப்போ வந்து இந்த வேலையை விட்டு வேலைக்கு போயிடலாமா, இல்லை இங்கே கண்டினியூ பண்ணலாமா, வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, முயற்சி எடுத்தால் அது நடக்குமா, இந்த ராகு பயிற்சி ஏதாவது ஃபேவர் பண்ணுமா, இப்படின்ற ஒரு குழப்பங்கள் நிறைந்த காலம் தான் இந்த மிதனத்துக்கு இப்போ உள்ள காலம். ஆனால் புதன் உங்களுக்கு 10th ஹவுஸில் இருக்கிறதுனால, அதுவும் ஒரு சுபர் வீட்டில் இருந்து ஒரு சுபர் பார்வை பெறதுனால சுபமான பலன் இறுதியில் முடியும். ஆரம்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் மாதிரி தெரியும். இந்த குழப்பங்களுக்கு என்ன காரணம்? ராகு உங்கள் ராசியிலேயே வர்றதுனால அது வந்து ஒரு ஷேடோ பிளானட், நிழல் கிரகம். ஒரு நிழல் கிரகம் உங்கள் ராசியை ஆக்கியபை பண்ணும்போது ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அதாவது இப்போ ஒரு தண்ணியை வந்து நம்ம கலங்கம் செஞ்சோம்னா அது செட்டில் ஆகும் போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலையே, அந்த மாதிரி தான் இந்த காலம். ஸோ மிதுனம் ஒரு ஆற அமர அழகான முடிவு, தெளிவான ஒரு இறுதி முடிவு நல்லபடியாக நடக்கின்றது உறுதி. இதுக்கு என்ன காரணம்? குரு இந்த மாதம் மார்ச் மாதத்தில் 26ஆம் தேதி தனுசுக்கு இடம் பெயர்ந்து இந்த குருவுடைய பார்வை நேராக மிதுனம் மேலே பதியும். அந்த குருவுடைய பார்வை மிதுனம் மேலே பதியும் காலம் ராகு உங்களுடைய ராசியிலே இருக்கும். ராகு ஒரு யோகமான கிரகம் மிதுனத்துக்கு. மிதுனத்தில் ராகுடைய நட்சத்திரமும் இருக்குது. அப்போ ராகு மிதுனம்ல இருக்கும் பொழுது இந்த குருவுடைய பார்வை அங்கே படும்போது உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவான முடிவு, உங்கள் வேலை, வாழ்க்கை, கல்வி, திருமணம், உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு சரியான முடிவை கொடுக்கும். இது ஒரு பெரிய பலம். சரி, இந்த புதன் 6ஆம் தேதி வக்கரமடையும். வக்கரமடைஞ்சு பின்னோக்கி வர ஆரம்பிச்சிடும் கும்பத்தில். அப்போது 6ஆம் தேதி வக்கரமடைகிற இந்த புதன் 16ஆம் தேதி கும்பத்துக்கு இடம்பெயரும். 22ஆம் தேதி சுக்கரனும் புதனும் ஒன்றா சேரும். ஏன்னா சுக்கரனுடைய பெயர்ச்சி. ஸோ சுக்கரனும் புதனும் ஒன்றா சேரும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய பஞ்சமாதிபதியுடைய சக்தி கூடுதலாக கிடைக்கும். உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த் கர்மா, உங்களுடைய முன் ஜென்மத்தில் செய்த நல்ல வினைகள், தீய வினைகளுடைய அந்த அளவு இந்த புதனோட இணையம் காலம் உங்களுக்கு ஒரு யோகத்தை செயல்படுத்தும். இது ஒரு பெரிய பலம். அடுத்தது சனி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து இந்த சனி பார்வையும் மிதுனத்து மேலேயே விழுது. பாருங்கள், சனி பார்வையும் மிதுனத்து மேலே விழும், குரு பார்வையும் விழும். ஒரு சுபர் பார்வை, ஒரு அசுபர் பார்வை. இது என்னென்னா உழைப்பு அதிகரிக்கும், கொஞ்சம் அதிகமான நேரங்கள் வந்து நீங்கள் செலவு செஞ்சு வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழலை உண்டு பண்ணும். இது இந்த சனி கொடுக்கக்கூடிய ஒரு பலன். கேது 7ஆம் இடத்துலேருந்து ஞானத்தை கொடுக்கும். நல்ல பக்தி, நல்ல ஞானம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆலய வழிபாடு, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல எனர்ஜி, கியான், இதெல்லாம் உங்களுக்கு கேது சப்போர்ட் பண்ணும். சரி, வேறு ஏதாவது கோள்களில் வந்து நகர்வுகள் இருக்கான்னு பார்த்தா, செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒரு யோகம் கொடுக்காத கிரகமாக இருந்தாலும் இந்த செவ்வாய் மாதத்துடைய துவக்கத்தில் 11ஆம் இடத்துல லாபகரமான ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற இடத்துல இருக்கிறதுனால இந்த பூமி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு, இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த செவ்வாய் மாதத்துடைய துவக்கமே நல்ல பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், நல்ல மணி ஃப்ளோ கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பொதுவாகவே மிதுன ராசியை சேர்ந்தவங்கலாம் இந்த கம்யூனிகேஷன் துறையில் தான் இருப்பாங்க. ஒரு அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணி புரிய வைக்கக்கூடிய தொழில். நிறைய கன்சல்டன்ட் வந்து இந்த மிதுன ராசியில் இருப்பாங்க. அக்கௌண்டன்ட்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருப்பாங்க, அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. ஒரு எடுத்துரைக்கிறதும் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குற இடத்துல இந்த மிதுன ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த துறையை சார்ந்தவங்களுக்கு இந்த மாதம் ஒரு விசேஷமான ஒரு பலனாக நம்ம பார்க்க முடியும். நிறைய டீச்சர்ஸ், ஆசிரியர்கள்லாம் இந்த மிதுன ராசியில் இருப்பாங்க. ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வேறு ஏதாவது முக்கியமான மாற்றங்களில் நன்மைகள் செய்யுமான்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சுக்கரன் 22ஆம் தேதி இடம் மாற்றம். அந்த மாற்றம் உங்களுக்கு இந்த 9ஆம் இடத்தில் சுக்கரன், 9ஆம் இடத்தில் புதன், பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் புதன் சுக்கரன் இணையிறது ஒரு பெரிய பலம். நினைச்ச விஷயங்களை நினைத்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல். பர்சனல் லைஃப், இந்த பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் நீங்கள் கேர் எடுக்க வேண்டியது அவசியம். அதுக்கு என்ன காரணம்? ராகு ஜென்மத்தில் கேது 7ல் 7ல் குரு 7ல் சனி. இப்போ இந்த பிளானட்டுடைய இந்த கன்ஜெக்ஷன்ஸ்லாம் என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரணை, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, ஒரு புரிஞ்சிக்கிற நேரமே இதுதான். எப்போவுமே நம்ம நல்ல டைமில் ஒருத்தரை சரியாக புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நல்ல டைமில் எல்லாமே நல்லா தான் நடக்கும், எல்லாமே நல்லா தான் தெரியும். ஒரு எமோஷன்ஸ் வந்து இம்பேலன்ஸாக இருக்கும்போது தான் ஒருத்தருடைய உணர்வு நிலையெல்லாம் எப்படி மாறுதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்.
அந்த நேரம் தான் இது. ஸோ பார்ட்னர்ஸ்குள்ளே அவங்களுடைய ஒரு உணர்வுகள் மாறும் பொழுது அது ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், இது ஒரு நல்ல டைமாக நம்ம பார்க்குறோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக, ஒருத்தருக்கு ஒருவேளை மிதன ராசி வேறு ஒருத்தருக்கு வேறு ராசியாக இருந்தால் கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி செய்யலாம். அது உங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்களையும் கொடுக்கும். இந்த பாயிண்ட் என்ன ரொம்ப ஹைலைட் பண்ணுறேன்னா, சனி ஏழாம் இடத்துல, கேதுவும் ஏழாம் இடத்துல, இந்த ரெண்டு கோளுடைய இணைவு என்ன காமிங்கன்னா, சில பேருக்கு அந்த ஃபேமிலியே வேண்டாம்ப்பா போதும் நமக்கு வாழ்ந்தது அப்படின்ற வெறுப்பு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. அதே மாதிரி திருமண முயற்சி, கல்யாணத்துக்காக வந்து வரன் பார்க்குறீங்க, ஒரு முயற்சி எடுத்துகிட்டே இருக்கீங்க, இன்னும் வரன் அமையில, குரு பலன் சொல்கிறாங்க ஆனால் இன்னும் அமையல அப்படின்னா, இந்த மாதம் குருவுடைய பார்வை, ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ணுற உங்கள் பார்ட்னருடைய ராசி ஒரு சுபமான ராசியாக இருந்து இந்த குருவுடைய பார்வையால் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு மெயினாக, ஏன்னா மிதனத்தில் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஷார்ப் பிரெயின், நல்லா ஷார்ப்பாக இருப்பாங்க, கணக்கில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு படிப்புலையும் அவங்களுடைய துருதுருன்னுக்கூடிய ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். அதை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம், இந்த மார்ச் மாதத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால மாணவர்களுக்கு ஒரு நல்ல மாதமாக எடுத்துக்கலாம். அவங்களுடைய பிளான்ஸ், அவங்க திட்டம் போட்டபடி அவங்களுடைய செயல்கள் செயல்படும். ஸோ ஓவராலாக மீனராசி இந்த மாதத்துடைய பலன், அவங்களுடைய கரியராக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய க்ரோத், அவங்களுடைய ஒரு நியூ ஐடியாஸ்க்கு ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஒரு குழப்பமான நிலை இருந்தாலும், இறுதியில் சரியான முடிவை தேர்வு செஞ்சு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உண்டான திட்டங்களை தீட்டுவார்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், அந்த ராசிக்கு உண்டான ஒரு பொதுவான பலன். உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு பலன்கள் எப்படி இருக்குதோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகம், நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களோட ஜாதகத்தில் யோகம் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திக்கு இந்த ராசி பலனுக்கும் பொருத்தம் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சாதான் முழுமையாக உங்கள் பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, அப்படி ஒருவேளை ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேயில் தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் மெசேஜை ஷேர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஒரு ஆல்ஃபபெட், இப்போ நேம் ஸ்டார்ட்ஸ் வித் எஸ் வி ஜே, இந்த மாதிரி ப்ரோக்ராமும் இருக்குது. ருத்ராட்சை பற்றின நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன், எந்தெந்த ராசிகள் எப்படி ருத்ராட்சத்தை அணியலாம், ருத்ராட்சத்தை அணியறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நியூமராலஜி பலன்கள், வருஷ பலன், மாதந்தோறும் வரக்கூடிய பலன்கள், இது மட்டும் வாஸ்து, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை ஒரு ஃப்ளாட் எடுக்கிறீங்க, இருக்கிறீங்க அப்படின்னா கூட ரெண்டல் ஹவுஸ் கூட வாஸ்து எப்படி வேலை செய்யும், அந்த வாஸ்துவை சரியாக பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி, எளிமையான முறையில் எல்லா ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி. ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை, இது பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகுக்கு பேர் யோகக்காரர்கள். ஒரு ஆறு ராசிக்கு மட்டும் இந்த முறை இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு. என்னென்ன யோகம் கொடுக்கும்? பணம், புகழ், அதிர்ஷ்டம். பணம்னா தொழில், தொழில் சார்ந்து வருமானம், வேலை மாற்றம், இதெல்லாம் பணம் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கும் இந்த ஆறு ராசிக்கு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு புகழ், ஃபேம், அரசியல் தலைவர் அப்படின்னு இருக்காங்க, புகழ், சினிமா பிரபலங்கள் புகழ், ஒரு எழுத்தாளர் புகழ், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், இந்த புகழ் எல்லாம் இந்த ராகு இந்த ஆறு ராசியில் சில ராசிகள் கொடுக்குது. அதுக்கு அடுத்தது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா எதிர்பாராத வருமானம், எதிர்பாராத ஒரு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், லைஃப்பில் வந்து சான்ஸே கிடையாதுலாம் நம்ம எதிர்பார்க்கல ஆனால் கிடைச்சிது, ஒரு லாட்ரி கூட அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது ராகு. எந்த ஆறு ராசிகளுக்கு என்னென்ன பண்ணும், முதல்ல அந்த ஆறு ராசியை வரிசைப்படுத்திடுறேன், அதுக்கப்புறம் எந்த ராசிக்கு என்ன மாதிரின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ராகு இந்த முறை டிரான்சிட் வந்து கடகம்லேருந்து மிதுனம், என்ன டேட்டில் பண்ணுறாருனா திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 10/2019. சரி, இப்போ இந்த ராகு கடகம்லேருந்து மிதுனத்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் எதிர் சுற்றுன்னு சொல்லுவோம், அந்த சுற்றில் இந்த ராகு டிரான்சிட் ஆகும். மேஷம், முதல் ராசி மேஷம், மேஷமுக்கு மூன்றாம் இடத்துல ராகு, மூன்றுனா சகாயம், ஃபேவர்ஸ். அடுத்தது ரிஷபம், இந்த ரிஷபம்க்கு ராகு இரண்டாம் இடத்துல வருது, செகண்ட் ஹவுஸ், பணம். தனஸ்தானத்தில் ராகு புதன் வீட்டில் வரும்பொழுது அந்த புதன் வீட்டில் ராகுக்கு நட்சத்திரம் இருக்குது, ராகுக்கு மொத்தம் மூணு நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த மூணு நட்சத்திரத்துடைய ராசியை கூர்ந்து கவனிங்க. மிதுனம், துலாம், கும்பம், இந்த மூணு ராசியுமே காற்று தத்துவ ராசிகள். அப்போ காற்று தத்துவ ராசிகள் தான் இந்த ராகுக்கு வந்து பலம் அதிகம். ராகுனா காற்று மாதிரி வேகமாக வளர்ச்சியை கொடுத்துரும். ராகு அடுத்து 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 நெக்ஸ்ட் லெவலில் வந்து முன்னேறி போயிட்டே இருக்கிறது தான் அந்த ராகுடைய வேலை, ஃபாஸ்ட், குயிக். ஸோ மிதுனத்து